கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு வாக்குத்தத்த செய்தியினால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தருடைய சத்தியத்தை நாம் ஆழமாய் நாம் தியானிக்க கர்த்தர் நம்மேல் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வர வர தேவனுடைய வெளிச்சமும் அவருடைய ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில தாராளமாய் வர தொடங்குகிறது. வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை அனுபவிப்பதற்கு நம்மேல் தேவனுடைய குணாதிசயங்கள் வர வேண்டும். இன்றைக்கு உண்மை உள்ளவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. சங்கீதம் 89 5வது வசனமும் 6வது வசனமும் நான் வாசிக்க போகிறேன். நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய தேவன், நம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 89 5வது வசனமும் 6வது வசனமும், வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். வானங்களிலே அவர் துதிக்கப்படுகிறார், அவருடைய அதிசயங்களுக்காக துதிக்கப்படுகிறார். பரிசுத்தவான்களின் சபையிலே, தேவ தூதரெல்லாம் இருக்கிறாங்களே அந்த சபை, மரித்து தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய சபையில உம்முடைய உண்மை விளங்கும். அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மை தன்மை, அவர் சார்ந்திருக்கத்தக்கவர் என்கிற உண்மை தன்மை அந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலேயும் தேவ தூதர்களின் மத்தியிலேயும் விளங்கும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? அவருடைய உண்மை தன்மை, அவருடைய சார்ந்திருக்கப்படக்கூடிய அந்த தன்மையை பார்த்து தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் பரமண்டலத்திலே அவரை துதித்து ஆராதித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நண்புக்குரியவர்களே, பவுல் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில், பவுல் 4வது ரோமர் எழுதின சுவிசேஷத்துல நிருபத்தில், ரோமர் எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 20வது வசனத்திலிருந்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், யாரு? ஆபிரகாம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவரை நம்பினான், முழு நிச்சயமாய் நம்ப தகுந்த தெய்வத்தை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். அதான் நம்ப தகுந்தவர், உண்மை உள்ளவர், சார்ந்திருக்கத்தக்கவர் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, தேவன் வாக்குரைத்தபடி செய்ய வல்லவர் என்பதில் உறுதியான நம்பிக்கை உடையவனாய் ஆபிரகாம் இருந்தான். வாக்கு தத்தம் பண்ணிட்டார்னா அந்த வாக்கு தத்தத்துல அவர் உண்மை உள்ளவர் என்பதை அந்த மனுஷன் நம்புகிறான், அந்த ஆபிரகாம் நம்புகிறான். அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக்கினான். அதை பார்க்கும் போது அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவன் 1000 பேருக்கு சோறு போட்டதுனால நீதிமானாக்கப்படல, அவன் கர்த்தரை நம்பினபடினாலே, முழு இருதயத்தோடு கூட முழு நம்பிக்கையோடு கூட அவன் நம்பினபடினாலே, உறுதியாய் நம்பினபடினாலே அவனுடைய நம்பிக்கை கர்த்தருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அந்த விசுவாசம், அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்ப தகுந்தவர், என் இயேசு நம்ப தகுந்தவர் என்று நான் நம்புகிற நம்பிக்கை என்னை நீதிமானாக மாற்றிவிடுகிறது. அது அவனை தேவனுக்கு முன் நீதிமான் ஆக்கிற்று. அது ஆபிரகாமுக்காக மட்டும் எழுதப்படவில்லை, நமக்காகவும் எழுதப்பட்டது. பாருங்க, இது ஏதோ ஆபிரகாமுக்கு மட்டும் நடக்கிற ஒரு ஃபார்முலா கிடையாது. இது எல்லா மனுஷ சமுதாயத்துக்கும் எழுதப்பட்ட ஒரு காரியம், ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? என் தெய்வம் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையின்படி அவர் நடந்து கொள்ளுவார் என்று நான் நம்புகிறேன். அந்த உறுதியான நம்பிக்கையை அவர் வார்த்தையின் மேலையும் அவருடைய குணத்தின் மேலையும் அவருடைய ஆள் தத்துவத்தின் மேலையும் அவருடைய பர்சனாலிட்டி மேலையும் நான் வைக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கை, அந்த அந்த கூர்மையான உறுதியான நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது உடனடியாக என்னை நீதிமானாக மாற்றி விடுகிறது தேவனுடைய பார்வையில. ஆபிரகாம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அவர் நல்ல மனுஷன், நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர், நல்ல அன்பானவர், மனைவியை நேசித்தவர், குடும்பத்தை நடத்தினவர், தேவனுடைய வார்த்தை கொண்டு நடந்தவர், பல நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் எல்லாரையும் கவனித்துக் கொண்டவர். ஆனால்
அவர் செஞ்ச நன்மைகளுக்காக அல்ல அவன் நீதிமானாக்கப்பட்டது, அவன் தேவன் மேல் வைத்திருந்த கூர்மையான உறுதியான தெய்வ நம்பிக்கை. அவர் மேல் அவர் வார்த்தை சொல்லிட்டார்னா, ஒரு வாக்கு சொல்லிட்டார்னா அதை மாற்றவே மாட்டார் இந்த தெய்வம். அவர் உண்மை உள்ளவர் என்று நம்புகிறார். அன்புக்குரியவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களிலே நாணலை போல இங்கும் அங்கும் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய இருதயங்கள் நான் பார்க்கிறேன். ஏன்னா 1008 இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம மனசுல வந்து விடுகுது. யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, நியூஸ் சேனல்கள் மூலியமாக, அது மூலியமாக, இது மூலியமாக பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோமே ஒழிய தெய்வத்தின் மேல் உறுதியான நம்பிக்கை இல்லை. அந்த உறுதியான நம்பிக்கை இல்லாதவன் நாணலை போல காற்று அடிக்கிற பக்கமெல்லாம் திரும்பி கொண்டு அசைந்து கொண்டு ஒன்றிலேயும் உறுதி இல்லாதவனாக அவன் வாழ்ந்து முடித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு 1000 கேள்விகள் வருகிறது, ஒன்றுக்கும் அவனுக்கு பதில் கிடைக்காது. காரணம், அவன் நம்ப வேண்டிய அந்த தெய்வத்தின் மேல் அந்த உறுதியான நம்பிக்கையை வைக்காமல் போனது தான் அந்த காரணம். உண்மை உள்ளது என்று சொன்னால் என்ன, உண்மை உள்ளவன் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதன்படி செய்யணும். நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும், நம்முடைய பேச்சும் நம்முடைய செயல்பாடும் ஒத்து போக வேண்டும். ஒன்று உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வேற விதமா அதுக்கு எதிர்மாறாக நான் செய்து கொண்டிருந்தேன்னா நான் நம்பிக்கை அற்றவன் இல்லைங்களா? நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட ஒன்றை சொல்லிவிட்டு வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? பொய்யான வாழ்க்கை. இது நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை அல்ல. அதே வண்ணமாக மற்றவர்கள் முன்னாடி நடிப்பதல்ல, நடிக்கிறவர்கள் ஒரு நாளும் நீதிமான்களாக உண்மை உள்ளவர்களாக இருக்கவே முடியாது. நண்புக்குரியவர்களே, நம்ம தான் நம்முடைய கல்ச்சர்ல, நம்முடைய சமுதாயத்துல நடிகர்களை தானே நம்ம முக்கியப்படுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தானே விசிறிகளாக, ஃபேன்ஸாக மாறிட்டு இருக்கிறோம். நம்ம ஆரம்பமே கோணலா தானே போயிட்டு இருக்குது. நம்முடைய சமுதாயத்தினுடைய, நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய வழிகள் எப்பவுமே ஆரம்பம் முதலே கோணல். ஏன்னா நம்ம நடிகர்களை நம்புகிறோம். ஒரு கேமராக்கு முன்னாடி வந்து நடித்து விட்டு, சிரித்து விட்டு, அழுது விட்டு போகிறவனை, அடித்து விட்டு, நொறுக்கி விட்டு போகிறவனை நாம் நம்புறோம். உண்மையாய் ஒருத்தன் நல்லது செய்யறவனை பார்த்தா அவனை நமக்கு கண்களுக்கு அட்ராக்டிவாக, மரியாதைக்குரியவனாக தெரியல. ஏன்னா இருட்டறையில உட்கார்ந்து சினிமா தியேட்டர்களிலே வந்து நடித்து கொண்டு போகிற, அந்த வெளிச்சத்துல அந்த திரையில வந்து நடித்து விட்டு போகிற மனிதர்களை நம்பக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்ட பரிதாபம் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து விடும். இருளிலே வெளிச்சமாக அது வந்து வீசி உங்களை விடுதலையாக்கிவிடும். ஒரு மனுஷன் ஒன்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அதன்படி வாழ வேண்டும். வாழவில்லை என்று சொன்னால் அவன் நம்பிக்கை அற்றவன். He is not a faithful person. நாம் நம்புகிறதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், நம்பிக்கைக்குரியவன் யார், ஃபெய்த்ஃபுல் யாரு? The person who believes something has to behave the same way. நான் உன்னை நம்புறேன், ஆனா அந்த நம்பிக்கையின்படி நான் வாழலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், ஆனா நான் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய உபதேசங்களின் படி நான் வாழவில்லை என்று சொன்னால் நான் நம்பிக்கையற்றவன். நான் ஒருத்தருக்கு ஒரு சத்தியம் பண்ணுகிறேன் என்று சொன்னால், மூன்றாவதாக நான் ஒருத்தருக்கு சத்தியம் பண்றேன், இப்படி நான் செஞ்சு கொடுக்குறேன் தம்பி, இப்படி பண்றேன் உனக்காக அப்படின்னு சொன்னேன்னா அதை அவன் நம்புகிறான். அந்த சத்தியத்தின்படி நான் வாழவில்லை என்று சொன்னால், அவனுக்கு அதை செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால், குறிப்பிட்ட நேரத்துல சொன்னபடி செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவன் எப்படி என்னை நம்புவான்? நான் நம்பிக்கையற்றவனாய் மாறிவிடுகிறேன் இல்லைங்களா? ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லாதவனாக மாறிவிடுகிறேன். நம்ம மேல மற்றவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். உங்களை ஒருத்தர் நம்பி 1000 ரூபாய் தருவாங்களா? உங்களை நம்பி ஒரு பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? உங்களை நீங்கள் நம்ப தகுந்த நபரா? யோசித்து பாருங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்களிடத்துல நம்பிக்கை இருக்க வேண்டும். மற்றவங்க மாதிரி இல்லைங்க. இவங்க சொன்னபடி செய்வாங்க. இவங்க பொய் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் உண்மையுள்ள தெய்வத்தை கும்பிடுகிறார்கள். இவர்கள் சத்தியத்துக்கு பயப்படுகிறவர்கள். இவர்களை நம்ம நம்பலாங்க அப்படின்னு மற்றவங்க நம்ம சொல்லுகிற அளவுக்கு நாம் வாழ்கிறோமா? அன்புக்குரியவர்களே, faithful people are an high demand these days.
நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் இந்த உலகத்துல மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறார்கள். உங்க வாழ்க்கையில மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்து இருந்திருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போனவர்களா இருக்கலாம், ஆனா நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:6 சொல்லுகிறது, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஒரு கேள்வி வருகிறது, உண்மையான மனுஷனை பூமியில தேடி கண்டுபிடிப்பவன் யார்? எப்பவுமே அதுக்கு ஒரு தேவை, ஒரு 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 நீடு இருந்துகிட்டே இருக்கு. பாருங்க, எல்லா காலகட்டத்திலையும் உண்மையுள்ள மனுஷனை இந்த உலகம் தேடுகிறது, மனுஷர்கள் தேடுகிறார்கள். யாரை நம்ப முடியும் இந்த உலகத்துல? அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் உண்மையிலேயே அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அரிது இல்லைங்களா? சங்கீதம் 37 ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37:3, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை உண்மையை மேய்ந்துகொள். சத்தியத்தை உண்மையை மேய்ந்துகொள், மேய்ந்துகொள், அதை கர்த்தரின்படி நடந்து கொள். கர்த்தரை நம்பி நீ நன்மை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு நம்பி நம்பி அவரை நம்பி 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 நீங்கள் ஜீவிக்கும் பொழுது தேசத்தில் குடியிருந்து உண்மையை மேய்ந்து கொள்வீர்கள். You will harvest the faithfulness. You will befriend faithfulness. Trust in the Lord and do good. Dwell in the land and befriend faithfulness. Befriend, அதை நண்பனாக மாற்றிக்கொள்வீர்கள். உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்றது உங்களுக்கு சுலபமாக மாறிவிடும், ஒரு நண்பனோடு கூட பழகுவது போல மாறிவிடும். நண்புக்குறிகளை உண்மை உள்ளவர்கள் இந்த நாட்களிலே தேவைப்படுகிறார்கள். உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் தேவைப்படுகிறார்கள். உண்மை உள்ள தொழிலாளிகள் தேவைப்படுகிறார்கள். உண்மை உள்ள விசுவாசிகள் தேவைப்படுகிறார்கள். உண்மை உள்ள போதகர்கள் தேவைப்படுகிறார்கள். உண்மையற்ற போதகர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்துல உண்மையுள்ள தேவ மனுஷர்கள் இன்றைக்கு மிகவும் தேவைப்படுகிறார்கள். அசதியான விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே உண்மையுள்ள விசுவாசிகள் தேவைப்படுகிறார்கள். ஹை டிமாண்ட் ஃபார் ஃபேத்ஃபுல் பீப்புள். எப்படிங்க நம்ம உண்மை உள்ளவர்களாய் மாறுவது? எப்படி? ஒன்னு தீமோத்தேயோ 4 பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். 7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி ஓடு. கட்டுக்கதைகளை விட்டு விலகி ஓடுங்க. பொய்களை நம்புகிறத முதல்ல நிறுத்துங்க, அப்பதான் உண்மை உங்களுக்குள்ளாக வரும். ஒரு சத்திய வேதத்தை எடுத்து வாசிக்க தொடங்குங்க, அதை அப்படியே சிறுபிளை போல நம்ப தொடங்குங்க. சத்தியம் உங்களுக்குள் பிரவேசிக்கும். உங்களுக்குள்ள உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக சத்தியம் உட்புகுந்து உங்களை ஒரு சத்தியவானாக, உங்களை ஒரு உண்மை உள்ளவனாக மாற்றிவிடும். உங்களுடைய சிந்தனைகளை உண்மை உள்ள சிந்தனைகளாக மாற்றிவிடும். அன்புக்குரியவர்கள், சத்தியத்தை எங்க தேட போறீங்க? உண்மையை எங்க தேடி, யார்கிட்ட தேடி கண்டுபிடிக்க போறீங்க? உங்க கைகளில இருக்கக்கூடிய வேதாகமத்திலேதான் சத்தியம் இருக்கு, உண்மையான சத்தியம் அதுல இருக்குது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் 100% உண்மை எழுதப்பட்ட ஒரு வேதாகம், ஒரு புத்தகம்னா அது வேதாகமம் தான். நன்புக்குரியவர்களே, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள், உண்மையை மேய்ந்து கொள்ளுங்கள். சத்திய வேதாகமத்திலே உங்களுக்கு சத்தியம் உங்களுக்கு உங்களுக்குள்ளாக வரும். அதை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, அதை நம்ப நம்ப, அதை விசுவாசிக்க விசுவாசிக்க, நன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் அந்த சத்திய ஆவி வந்து உங்களை சத்தியவானாக, உண்மையுள்ளவனாக, ஒரு ஃபெய்த்ஃபுல் பர்சனாக மாற்றி விடுகிறது. நாம் ஆராதிக்கிற அந்த தெய்வத்தினுடைய காட்சி எப்படி வரும்? அவர் எப்படிப்பட்டவர் என்று எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? அவர் சொல்றாரு, அவர் இப்படி, நான் அன்னைக்கு அவர் இயேசு பார்த்தேங்க, அவர் இப்படி இருந்தாருங்க, அவர் அப்படி, அதுவா? அதுவல்ல, சத்தியம் வேதத்துல தான் நீங்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். இயேசு என்கிறவர் உங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் ஒன்லி த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த வேதத்தின் மூலியமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாகவும் தான் அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வந்து அவர் செயல்பட முடியும். வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது, எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. நன்புக்குரியவர்களே, எந்த குறுக்கு வழியும் இல்லாதபடிக்கு நான் உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். சீர்கேடும் கிழவிகள் பேச்சும், கட்டுக்கதைகள். கிழவிகள் பேச்சு அப்படின்னா அது ஒரு ஃப்ரேஸ், அதாவது ஃப்ரேஸ்னா பழமொழி மாதிரி, கிழவிகள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னா பொய்களை பேசிட்டு, கதைகளை, எது உண்மை எது பொய்னே தெரியாத கதைகள்,
உண்மை மாதிரியே இருக்கக்கூடிய பொய் கதைகள். பொய்யை உண்மையை போல பேசுவார்கள், உண்மையை பொய்யை போல பேசுவார்கள். அப்படிப்பட்ட கிழவிகளுடைய பேச்சுக்கு கட்டுக்கதைகளுக்கு விலகு. முதலாவது சத்தியத்தை விட்டுட்டு மற்றதை எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, அவர்களை விட்டு விலகு. சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறதுக்காக சில சம்பவங்களை சொல்லுவது நல்லது. இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இயேசு கூட ஊமைகளை சொன்னார் இல்லைங்களா. ஒரு சத்தியத்தை புரிய வைக்கணும்னா சில ஊமைகள், சில வாழ்க்கை நடைமுறையில நடக்கிற சம்பவங்களை வச்சுதான் ஒரு உண்மையவே புரிய வைக்க முடிகிறது. பரலோகத்தினுடைய காரியங்களை பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷனுக்கு எப்படிங்க புரிய வைக்க முடியும்? பூமிக்கு அடுத்த சில சம்பவங்களை, சில காரியங்களை வைத்து தான் பரலோகத்தினுடைய காரியங்களவே இயேசு விளக்கி காண்பித்தார். அது தவறல்ல. ஆனா பொய் கதைகளவே பேசி பேசி பிரம்மைகளை கொண்டு வந்து, மித்தாலஜிக்கல் ஸ்டஃப், கட்டுக்கதைகள், பாரம்பரிய கதைகள், ஒன்றுக்கும் உதவாத கதைகள், இச்சைகளை தூண்டுகிற கதைகளின் மூலமாக ஒரு நாளும் நீங்கள் சத்தியவான்களாய் மாற முடியாது. நன்புக்குரியவர்களே, சுய பெருமைகளின் கதைகள் எப்ப பார்த்தாலும் தான் 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 தானே பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இடத்துல இருந்து நீங்கள் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள. எப்பவுமே இயேசுவை குறித்து மையப்படுத்தி வாழ்ந்து அதை அவரை குறித்து பேசுகிறவர்களை நீங்கள் நம்பணும். அப்பொழுது உங்களுக்குள்ளாக சத்தியம் வரும். இந்த உலகத்துல பிரியமானவர்களே, யூடியூபை தட்டுனா கிழவிகள் பேச்சு கோடிக்கணக்கில் நிறைந்திருக்கு. கிழவிகள் பேச்செல்லாம் பழைய காலங்க, அந்த கிராமத்தில் அந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டுங்க, உட்காந்து கிழவிகள்லாம் உட்காந்து பேசுவாங்க, குழந்தைகள்லாம் வந்து உட்காந்து வாயை பிளந்து கொண்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கிழவிகள் பேச்சுன்னு உடனே இந்த வசனத்தை வச்சு நினைச்சுக்காதீங்க. உண்மைதான், அதுதான் அந்த காலத்தில் அப்படி தான் எழுதப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கும் கிழவிகள் பேச்சு ஆக்டிவாக தான் இருக்கு. அது யூடியூப்ல இருக்கு, அது நியூஸ் சேனல்கள்ல இருக்கு, அது அந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்கள்ல இருக்கு. இந்த நாடகங்கள் வருகிறதே, ஒரு குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகளை, இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி எல்லாரையும் குடும்பம் குடும்பமாக மனநோயாளிகளாக மாற்றி கொண்டிருக்கிற டிவி சீரியல் சேனல்கள், சீரியல்ஸ் வருது பாருங்க. குடும்பத்தவே அழித்து விட்டு போய்கிறது, போய்விடுகிறது. ஒற்றுமையை அழித்து விடுகிறது. அநேக சந்தேகங்களை உருவாக்குகிறது. ஒரு மனுஷனையும் நம்ப முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போய் விடுகிறது. ஒருவரை ஒருவர் பட்சித்து செத்து கொண்டிருக்கிறார்கள் சீரியல் பார்த்து. நண்புக்குரியவர்கள், எந்த நாட்களிலாம் வாழ்ந்து கிழவிகளுடைய பேச்சு இந்த உலகத்தை ஆக்கிரமித்து விட்டிருந்தது, சமுதாயத்தை ஆக்கிரமித்து விட்டிருந்தது. கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள், கட்டுக்கதைக்காரர்களுக்கும் கிழவிகளுடைய பேச்சுகளுக்கும் செவி சாய்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். சத்தியம் புளிக்கிறது, கசக்கிறது. இந்தாலும் எப்பவுமே சத்தியம் சத்தியம்ட்டு, உண்மை உண்மை, தெய்வம் தெய்வம், இயேசு இயேசுன்றிருக்கிறாங்க. பிரயோஜனம் இல்லாதவன் நினைக்கிறாங்க, வாழ தெரியாதவன் என்று சொல்கிறார். வாழ தெரிந்தவன் யார் என்பதை நித்தியம் முடிவு செய்யும். நண்புக்குரியவர்களே, சத்தியம் கூர்மையாக இருந்தாலும் அது நமக்கு நன்மையை செய்து விடுகிறது. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண, முயற்சி பண்ண. அப்போ அந்த கட்டுக்கதைகளை விளக்கணுமாமா. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, அதை விளக்குனா மட்டும் பத்தாதாமா. இந்த சினிமாக்காரனை நம்பரை நிறுத்தினா மட்டும் பத்தாதாமா. அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கிற பழக்கங்களை நிறுத்தினா மாத்திரம் பத்தாதாமா. வேற ஒன்று செய்ய சொல்றார் பவுலு, ஆவியானவர் வேற ஒன்று செய்ய, தடுத்து நிறுத்தினா மட்டும் பத்தாது. நீ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். எதுக்கு? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. வசனத்தின் மூலியமா, வசனத்தை கற்றுக்கொள்வதன் மூலியமாக, ஜெபிப்பதன் மூலியமாக, பரிசுத்தவான்களுடைய கூடுகையின் மூலியமாக, திருச்சபைக்கு போய் சேர்ந்து தேவனை ஆராதிப்பதன் மூலியமாக, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொண்டு அவரோடு கூட ஐக்கியப்படுவதன் மூலியமாக முயற்சி பண்ணு தேவ பக்திக்கு ஏதுவாக என்று பவுலும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தவறானவைகளை நிறுத்துவது மாத்திரமல்ல, சரியான வழியில முயற்சி பண்ண வேண்டும், சரியான காரியங்களை முயற்சி பண்ண வேண்டும். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளை வாசிக்க வேண்டும். அவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கை நடத்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். வில்லியம் கேரியை கொடுத்து வாசிக்கணும். உங்களுடைய ஊர்களில வந்து ஊழியம் செய்து செத்து போன உயிரை கொடுத்தவர்களுடைய மிஷினரிகளுடைய வாழ்க்கை சரிதைகளை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது. பிச்சை எடுத்து ஊழியம் செய்த மனிதர்கள் இருக்கிறார்கள், உண்மை உள்ள மனுஷர்கள்.
அவருடைய சௌகரியங்கள் எல்லாம் அவருடைய தேசத்துல விட்டு விட்டு கடல் பிரயாணமாக வந்து இந்திய தேசத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்த தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களை வாசிக்க வேண்டும். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு. நன்மையை விரும்பு, நன்மையை விரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தீமையை விரும்புறதுக்கு தானா உடம்பு மனசு உணர்ச்சிகள் தூண்டும், அதை கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம். ஆனா தேவ பக்திக்கு எதுவாக என்ன பண்ணணும்னா, you have to make a conscious effort to follow Jesus in this life. Conscious effort இருக்கணும். உடம்பு நம்மளை தானாவே எடுக்கும், இச்சைகள் உங்களை தானாவே எடுக்கும். அது உடம்புலயே இருக்கு, ஹார்மோன்ஸ்ல இருக்கு, பிசாஸ் இருக்கிறான், அதையெல்லாம் தூண்டுறதுக்கு. ஆனா தேவ பக்திக்கு ஏதுவாக நீங்கள் முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த வசனங்கள் மூலியமாக ஒரு உண்மையுள்ள மனுஷனாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. ஏதோ நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறதுல மாத்திரமே உண்மையுள்ளவராய் மாறிடுறது கிடையாது. நான் சொன்னது மாதிரி அவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்ம நூற்றுக்கு நூறு நம்பும் பொழுது நீதிமானாய் மாறிவிடுறோம். ஆனா கர்த்தர் அது என்ன சொல்றாரு, நீ நீதிமானா இருந்தா மட்டும் பத்தாது, நீ உண்மை உள்ளவனா இருக்கணும், நீயும் என்னை போல உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உண்மை உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோகம் திறக்கிறதாம். அதனால ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது ஏதோ இருந்தா நல்லதுங்க, இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிற சமாச்சாரம் அல்ல. அன்புக்குரியவர்ல, உண்மையை நம்புங்க, உண்மையை நேசிங்க, உண்மையை விரும்புங்க, பொய்களை கிளவிகளின் பேச்சை தூக்கி எறிங்க, தேவ பக்தியை விரும்பி நாடி முயற்சி பண்ணுங்க. லூக்கா 16 அதிகாரத்துல சொல்றாரு ஆண்டவர், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், 10 வசனம் லூக்கா 16:10, கொஞ்சத்துல நீ உண்மையாளவனா இருந்தா அநேகத்திலும் உண்மை உள்ளவன், அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன், அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்க. பாருங்க அவருடைய மெஷர்மெண்ட், கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார் உங்களை டெஸ்ட் பண்றது, கொஞ்சம் இந்த பொறுப்பை கொடுத்து பார்ப்பார், சின்ன பொறுப்பை கொடுப்பார். அதுல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமாங்கிறத வச்சு இவனுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கறத கர்த்தரே முடிவு பண்ணியிருக்கிறார். நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், உண்மையுள்ளவர்களாக நடந்துக்கிறோமா பொய்யர்களாக நடந்து கொள்ளுகிறோமா என்பதை கொஞ்சத்திலேயே அவர் அறிந்து கொள்ளுகிறார். கொஞ்சத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணியே பார்த்துடுறார். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா உட்காந்து ஒரு 4 எங்க கம்பெனிக்கு வேலை செய்ப்பா, 5 உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு நான் சொல்றாங்க கிடையாது. எப்படி செய்யறாங்க, ஒரு மணி நேரம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல உங்களுக்கு கேள்விகள் வருகிறது, அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை பார்க்கறாங்க. அவன் எதிர்பார்க்கிற விதமாக அவன் பதில் சொல்லுகிறானா, எதிர்பார்க்கிற அந்த பாயிண்ட்களை எல்லாம் அவன் சொல்றான், டச் பண்றானா, அந்த பாயிண்ட்ல கேள்விகள் கேட்கும் போது அடுத்த லெவல்ல அவன் பதில் சொல்லுகிறானா, அதுல எப்படி அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய திறமைகள், அதுல எந்த அளவுக்கு அவன் அறிவுள்ளவனா இருக்கிறான் என்பதை அந்த ஒரு மணி நேரத்திலேயே, அந்த கொஞ்சத்திலேயே அவனுடைய உண்மையையும் அவனுடைய ஆழத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அப்புறம்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்றாங்க. அவன் அங்கே 10 வேலை செய்யணும்னாலும் வேலை செய்யலாம், 30 வேலை செய்யணும்னாலும் வேலை செய்யலாம். ஆனால் அந்த கொஞ்சத்தில் அவன் செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அந்த ஒரு மணி நேரத்துக்கு, அதுக்கான பலன் தான் அடுத்த 30 அந்த கம்பெனிலேயோ அந்த கவர்மெண்ட்லேயோ அவன் வேலை செய்யறது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலேயும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலேயும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்கு உகந்த மனிதன் பெரிய காரியங்களிலேயும் நம்பிக்கைக்கு ஏற்றவனாய் இருப்பான். பாருங்க நம்பிக்கைக்கு உகந்த மனிதர்களை இந்த ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தேடுகிறார்கள். அன்புக்குரியவர்கள், அவனை நம்பலாம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். அவன் நம்பிக்கைக்குரிய, அவன் பொய்யன் அல்ல, அவன் வாயிலிருந்து பொய் வராது, அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மத்தேயு 25 அதிகாரத்துல 23 வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 25:23, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். பாருங்க மறுபடியும், கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கும். சந்தோஷம், நித்திய சந்தோஷமே இந்த உண்மையில தான் அடங்கியிருக்காமா? மகா திறமைசாலியே, அநேக சாதனைகளை சாதித்தவனே, பல பொய்களையும் பல பித்தலாட்டங்களையும் செய்து சாதித்து விட்டு எனக்கு முன்பதாக வந்திருக்கிறவனே, நீ என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லல ஆண்டவர். பொய்களுக்கும் பித்தலாட்டங்களுக்கும் பரலோகத்துல இடம் இல்லை. நீங்க எவ்வளவு சாதிச்சிருந்தாலும் சரி, அது உண்மை உள்ளவனாக இருந்து நீங்கள் சாதிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய சந்தோஷம் கிடைக்காமல் போய்விடுகிறது. இந்த வசனத்தின்படி மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நல்லது உத்தமமும், பாருங்க, உத்தமம் இருக்கணும், உண்மை, உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. பரலோகத்துல என்ட்ரி பாயிண்ட்லயே ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, உண்மை உள்ளவனை மட்டும் உள்ள விடுங்கப்பா, பொய்யனுகளுக்கு இடம் இல்லப்பா, பொய்யனு அப்படியே திருப்பி விட்டுருங்க. அந்த பக்கம் ஒரு நரக குழி ஒன்று இருக்குது பாருங்க, அதுக்குள்ள போய் அவங்க இருக்கட்டும் அப்படின்னு. அன்பு குறிலே, பரலோகத்துல 100%க்கு 100% உண்மை உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே 100%க்கு 100% உண்மையானவர்களை மாத்திரமே பரலோகம் ஏற்றுக்கொள்கிறது. தேவ தூதர்களும் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள். மறித்து அங்கு போன பரிசுத்தவான்களும் உண்மை உள்ளவர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுகிறார்கள். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு அங்கு அனுமதி இல்லை. நித்திய சந்தோஷத்துல பிரவேசிக்கிற அனுமதி உண்மை உள்ளவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கிறது. மறுபடியும் சங்கீதம் 89 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல் வசனமா நான் தான் வாசிச்சேன். தேவ தூதர்கள் எதுக்கு தேவனை ஆராதித்து துதித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்னா, அவர் உண்மை உள்ளவர், அங்கு அவரோடு கூட இருக்கக்கூடியவர்களும் உண்மை உள்ளவர்கள். வானங்கள் உம்முடைய அதிசயங்கள், கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களின் சபையிலே, தேவ தூதர்கள் இருக்கக்கூடிய சபையிலே, பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். பாருங்க, அவருடைய உண்மை விளங்கும் பரலோகம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துகிறார், அழைக்கிறார். உண்மையுள்ள வாழ்க்கை இன்றைக்கு அர்ப்பணிங்க, இன்றைக்கு அர்ப்பணிங்க. உண்மையுள்ள வாழ்க்கைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் எப்படியோ, ஆனால் இன்றைக்கு என்னை உண்மையுள்ள வாழ்க்கைக்கு, இயேசுவே உமக்கு உண்மையுள்ளவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். கடந்த நாட்கள் உன்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களா? நான் ஜெபிக்க போகிறேன். பிதாவே, இந்த வேளையில வாசித்த வசனங்களும் தியானித்த தியானங்களும் ஆண்டவரே ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உண்மையுள்ளவர்களை எங்களுடைய திருச்சபைகளிலே, எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். பொய்யான தன்மைகள், பொய்கள் விலகி ஓடும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவருடைய இருதயம் உண்மைக்கு நேராக திருப்பப்படும்படி, சத்திய வசனத்திற்கு நேராகவும், பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவிக்கு நேராகவும் திருப்பப்படும்படியும், பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படும்படியும் நான் செபிக்கிறேன். பொய் ஒன்றும் அவளுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு உண்மை விளங்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய வாழ்க்கை மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. அவருடைய உண்மைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த நிமிஷத்துல அவருடைய சரீர பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் குணமாகும்படி நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தடையாய் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்கிற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வதித்து உயர்த்துகிறாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, காண்பிக்கப்படுகிற இந்த ஆன்லைன் மீட்டிங்ல நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். புதன்கிழமைகளிலேயும் ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் நாங்கள் இந்த ஆன்லைன் கூட்டங்களிலே நாங்கள் அநேகருக்கு சத்திய வசனத்தை அறிவித்து வருகிறோம். நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.